கேட்க வேண்டியதை கேட்க வேண்டும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் அவ சும்மா பேசாத இருப்பா அவ வருவான் நீங்க ஒரு கூட்டா போட்டுங்க பணனுக்கு தரவனா உங்க பேர் எழுதிக்கிறாம்மா இன்னொருத்தர் வருவான் உங்க பேர் எழுதிக்கிறாம்மா அவதான் கொண்டாந்து குமிச்சிட்டு போதுமா மகனே போதுமா மகனே கேட்க ஆரம்பிச்சிருவார் என்ன கேட்டேன் அடியன் சீமானாக வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கேட்டி இல்லவா என்னை கேட்டதுனால் அள்ளி தருகிறேன் அது நீதிக்கு உட்பட்டே உனக்கு தருகிறேன் கேட்க வேண்டியது கேட்க வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் கேட்க வேண்டும் அந்த செல்வத்தை கொண்டு ஏழை எளிய மக்கள் புண்ணியத்தை செய்து கொண்ட புண்ணியத்தை செய்ய வேண்டும் கேட்க அது கேட்டால் அருள் செய்வான் நீ செல்வத்தானே கேட்ட குமுகிச்சிருக்கிறேன் இந்த பொருளை கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்ய நற்காரியங்கள் செய்து ஜென்மத்தை கிடைத்த அருள் செய்யணும்னு அந்த வேண்டுகோள் இருக்க வேண்டும் செல்வம் கேட்ட கொடுத்தான் இந்த செல்வத்தை கொண்டு நற்காரியம் செய்ய எனக்கு அருள் செய்வன் கேட்டால் அதுவும் செய்வார் அப்போ அது செல்வத்தால் வரக்கூடிய பெருமைகள் ஆக பொருளை யாரிடம் கேட்க வேண்டும் தலைவனை கேட்க வேண்டும் மணிக்கவாசனை கேட்க வேண்டும் தாய்மார் சாமிகளை கேட்க வேண்டும் திருஞான சம்பந்தரை கேட்க வேண்டும் பட்டத்தாரை கேட்க வேண்டும் அப்படி கேட்டால் அள்ளி குவித்து விடுவார்கள் ஏயா இவன்கிட்ட போய் சொல்கிற நீ கேளா அவனை போய் ஏன் ஜாலை திரட்டு ஜாலை திருட்டு சாமர்த்திய திருட்டு கடை வாங்கிட்டு ஏமாத்துறது சாமர்த்திய திருட்டு அவனை மயக்கி பொருளாதாரத்தை அவன் வாங்குவது ஜாலை திருட்டு வன் செயல் திருட்டு இருந்தோ அடித்து உதைச்சி வாங்குறது வன் செயல் திருட்டு ஆக இது மாதிரி பொய் சொல்லுதல் பொய் சொல்லி பொருளை திருட்டினால் அது ஜாலை திரட்டு ஆக இதெல்லாம் செய்து வேண்டுமா உனக்கு வழி சொல்லுகிறோம் வேண்டிய வேண்டிய அங்கே இதழால் செய்த மீண்டும் முயலப்படணும் இளர் பலராக காரணம் ஓட்பாள் சிலர் பலர் நோலாதரணும் செல்வத்தை குமிக்கலாம் கேட்பவனை கேட்டால் கோடீஸ்வரனாகலாம் ஆக இது இப்படி இப்படியும் செய்யலாம் பொருளை கேட்டால் அள்ளி தருவான் புண்ணியமும் செய்யலாம் முறை தவறி பொருள் சேர்த்தால் புண்ணியம் செய்ய வாய்ப்பில்லாதே போயிடும் மனசே வராது ஏன் அவருக்கு லோபித்தனத்துக்கு செல்வம் பெருகியிருக்குன்னா லோபித்தன் இருந்தால் அதுவும் பாவத்தின் சின்னம் தானே லோபித்தன் இருப்பதே பாவத்தின் சின்னம் அதுவும் திருவு துணை இருந்தால் அதுவும் மாறும் சரி அந்த லோபித்தனத்தை எப்படி விடுறதுன்னா கழுத்து பிடிச்சி தள்ளுனவனே போய் ரெண்டு பேர்த்து அன்னாதான செய்யணும் செய்வ மாட்டான் மனசு ஒத்துக்காதவன் அவனை என்னையா செய்யுதுண்ண கழுத்தை பிடிச்சி தள்ளி கொண்டு போய் அவனை நம்ம மேலே அன்பு இருக்கு அவனுக்கு நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறான் கழுத்தை பிடிச்சி தள்ளிக்கிட்டே போடாவண்ணா கழுவி போய் எங்கேயாவது ஒரு நாலு பேர் அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செய்யும்போது அவன் முகத்தை பார்க்குறான் சாமி காலையிலேருந்து பட்டியான சாமி நேற்று ராத்திரி சாப்பிடல நேற்று மத்தியானம் சோறில்ல இன்னைக்கு குட்டியாக புண்ணியவான் நீ நல்லாயிரும்னு சொல்லப்பான் அந்த கனிந்த முகத்தை கனிந்த அந்த மலர்ந்த முகத்தை காணும் அளவுக்கு அவனை செய்தால் தப்பிச்சுக்குவான் அவன் அந்த மலர்ந்த முகத்தை அங்கும் கடவுள் ஆளுகிறான் அவன் அங்கே அந்த மனிதனும் கடவுள் இருக்கிறான் அந்த மலர்ந்த முகத்தை பார்க்க வைக்கணும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க